திருவள்ளூரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2500 பணத்துடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். திருவள்ளூர் பெரும்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பா பெஞ்சமின், தமிழ் ஆட்சி மொழி கலை பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2500 பொங்கல் பரிசு மற்றும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 1 முழு கரும்பு ஆகியவற்றை வழங்கினார்கள். இதில் 581,011 பேர் மற்றும் இலங்கை அகதிகள் 913 பேர் என மொத்தம் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் 581,924 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறுநியம் பி பலராமன், விஜயகுமார், முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா, கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.